ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூரி வந்து நல்லா சாஃப்டாக உப்பலாக வர எப்படி மாவு பிசையலாம், அதே மாதிரி இதுக்கு ஸ்டைடிஸ் வந்து எப்படி ஈஸியாக டேஸ்டியாக டக்குனு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ இன்றைக்கி நம்ம பார்த்துடலாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவு கோதுமை மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு மூணையும் நல்லா கலந்து எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. கை வலிக்கு ரொம்ப நேரம் பிசைய தேவையில்லைங்க. இந்த மாதிரி மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு, பிசைய கூட தேவையில்லை, மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுறக்கல்லாம் வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்படி செய்யும்போது சப்பாத்தி பூரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு பிசைய தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் மட்டும் கேப் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு லைட்டாக மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரவை சேர்த்து பிசையணும், சுடுதண்ணி இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூரி நல்லா உப்பலாக வருங்க, சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு குருமா வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. சின்னதாக ஒரு டிப் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் சின்ன துண்டு ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. 2 கிராம்பு கொஞ்சமாக கடுகு உளுந்த மருப்புலாம் சேர்த்துக்கலாம். கடுகு லைட்டாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாங்க. இது அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இதுவும் லைட்டாக பொறிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கடலை பருப்பு உள்ள சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 4 உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக மஸ்ட் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லை. அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி சின்ன சின்ன தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி, 3 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேங்க. தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் இல்லைங்களா, அது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து சின்னதாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்தெடுத்து அதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா குருமா வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், பொட்டுக்கடலை அதிகமாக சேர்க்க தேவையில்லை, 1/2 டம்ளர் விட குறைவாக சேர்த்துட்டா கூட போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கத்திகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பதத்தில் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொட்டுக்கடலை வந்து அதிகமாக பவுடர் பண்ணி உள்ளே சேர்க்காதீங்க. ஒரு 1/2 டம்ளரோட குறைவாக இருந்தால் கூட அது நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு மசிச்சுட்டு இல்லைங்களா, அது ஃபுல்லாக நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாங்க. அந்த பொட்டுக்களை நல்லா பவுடர் பண்ணி உள்ளே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் தண்ணி பதத்தில் வேணும் அப்படின்னா நம்ம தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக. நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறக்காக தண்ணி ஒரு 1/2 டம்ளர் விட கொஞ்சம் அதிகமாக தான் நான் சேர்த்துருந்தேன். இப்போ நல்லா கலந்து எடுத்துட்டு குருமா வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம பூரியும் இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ பூரிக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. மீதி வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் உள்ளே சேர்த்துட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. நைட்டு தேவைப்படுச்சு அப்படின்னா சப்பாத்தி போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தியோ பூரியோ போட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் மாவு போட்டு தேய்க்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மாவு போடாமல் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி அந்த கட்டையில் தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப லேசாக இந்த மாதிரி அமுத்தக்கூடாது, கொஞ்சம் கெட்டி பார்த்துலேயே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உள்ளே போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பூரி வந்து நல்லா சாஃப்டாக உப்பெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
சப்பாத்தி பூரி அப்படின்னாவே மாவு பேசுறது ரொம்ப கஷ்டம், கை வலிக்கும் அப்படியெல்லாம் நினைக்காம ஒரு 5 நிமிஷம் கூட எல்லாமே ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா, இந்த குட்டி குட்டி டிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உள்ளே சேர்த்திங்க அப்படின்னா பூரி வந்து நல்லா உப்பெல்லாம் சாஃப்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.